$6,000 And வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாம் பாக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி vlog வந்து நான் போட்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் போறேன் என்னன்னா நீங்க ஒரு நாலு clip பாத்துருப்பீங்க அத பார்த்து யாரும் ஷாக் ஆக தேவையில்லை இது 2020 ல நம்ம ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு வந்து போயும்போது prank பண்ண vlog அது இது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சம்ம ட்ரெண்டிங்ல இருந்துச்சு ஒரு 2 மில்லியன் views கிட்ட போயிருந்துச்சு அதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த சேனல் வந்து friend ஆயிட்டாப்ல அதுக்கு அப்புறம் அந்த சிவான்ற வந்து அந்த சேனலை வித்துட்டாப்ல வித்துக்கு அப்புறம் அந்த வீடியோ எங்கயுமே கிடைக்கல நிறைய பேர் வந்து இதெல்லாம் போட்டுதாங்க Facebook எல்லாம் போட்டுதாங்க நான் வந்து நீங்க போலாம் சரி நம்மளோட டீம் காட்டலாம் சொல்லிட்டு ரொம்ப ஐடியா பண்ணி phone பண்ணி கேட்டேன் மாப்ள இருக்க அந்த லிங்க் இருந்தா குடு மாப்ள full வீடியோனா இல்ல மாப்ள என்கிட்ட ஃபைல் இல்லன்னா அப்புறம் நம்ம फ्रेंड्स யாரோ வந்து லிங்க் ஷேர் பண்ணாங்க டவுன்லோட் பண்ணி ரொம்ப நாளா போணும் ஒரு 6 மாசமானா போணும்னா இதால போற டைம் கிடைச்சு போட்டுர்க்கேன் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனா உங்களோட गर्लफ्रेंड्स கோ உங்களோட गर्लफ्रेंड கோ உங்களோட பெஸ்ட் கோ ஷேர் பண்ணுங்கனா அது ரொம்ப ஃபன்னா போவும் உங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஜாலியா பார்க்கலாம் ரெண்டு தப்பா இருக்காது புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லா பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க திட்டாதீங்க ஃபுல்லா பாருங்க உங்கள இந்த மாதிரி உங்க गर्लफ्रेंड्स கூட அப்படியே மொக்க வாங்கி இருக்கீங்களா பல்ப் வாங்கி இருக்கீங்களா சொல்லிட்டு நடந்துருக்க யார்காதோ அப்படியே தான் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நான் வந்து ஓகே இந்த வீடியோ முடிச்ச அப்புறம் நான் பேசுறேன் வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த டேபிள்ல உட்கார்ந்துக்கோங்க இப்போ எந்திரச்சுங்க வாங்க Sir, good morning. Excuse me. Nachu illa purse miss பண்ணிட்டு எங்க தெரியல வா பில்னா பண்ண தண்ணி ஒரு நிமிஷம் நான் பசங்க வெயிட் பண்ணிட்டாங்க பில் மட்டும்னா சார் இந்த purse miss பண்ணிட்டேன் சார் what சீக்கிரம் யாரா கால் பண்ணுங்க நான் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் மா phone switch off நான் எனக்கு புரியல phone switch off ஆ No, you என்ன பண்றீங்க நான் சாப்பிட்டு காசு கேக்குறேன் நான் புரியல சார் இந்த காசு நான் வரவே யூஸ் பண்ணீங்க வேண்டே பண்றீங்க அதோ ப்ரோ நீங்க என் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்ல எனக்கு நம்பர் இல்லமா யார் நம்பர் நம்பரே மறந்துச்சு யாருக்கும் தெரியல ஒரு நம்பர் கூட ஞாபகம் இல்ல நான் இந்த நம்பர் பாஷா கேக்குறேன் ஸ்லோவா கேளு ட்ரை பண்ணி பாருங்க அத ட்ரை பண்ணுங்க நம்பர் யாரு ஞாபகம் இல்ல அப்பா அம்மா நம்பர் எடுத்துட்டு வந்த பட் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல சே என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க மஸ்டா காபி குடிச்சேன் காபி தான் குடிச்சேன் வெயிட் நான் பில் பே பண்ணிக்கிறேன் எஸ் சார் நான் பில் பே பண்ணிக்கிறேன் சார் யார் பில் சார் அவங்க நான் பே பண்ணிக்கிறேன் are you sure சார் நான் பண்ணி சரி உங்க பில் பே பண்றீங்க காலையில காபி தான மேடம் ஓகே ஓகே you can leave ma'am thanks next time பாத்துக்கோங்க thank you so much sorry Sorry, I'm going to go to the house. Thank you so much. You can leave. Anything else, sir? No. Ma'am, you? Okay. I'm just going to breathe. I'm sorry. I'm going to go. It's okay. What are you doing? No, okay I'll pay it's okay engitta payment irukku I'll pay thank you so much and wait around yes ma'am avanga saapradhukku na pay pannu because avangita the cash illa so I'll pay ma'am are you sure about it yeah I'm sure avanga saapradhukku neenga pay pannu I'm sure I'll pay okay thank you sorry thank you so much sorry you follow again neenga konja careful ah irunga thank you so much So sweet up na. Nare pe panna maatanga but idu thappu mancha. Enna adu phone ira adu and reason irukla. Illa enna panadhu idu situation. Sir, your bill sir. Ma'am bill. அதே செய்தாச்சு பார்க்கலாம். ப்ரோ வாட் இஸ் ஒரு காஃபி ஒரு ஷேக் எக்ஸ்ட்ரா சார் ஒரு ஷேக் நீங்க ஒரு ஷேக் மேடம் வந்து சாரி மேடம் ஒரு ஷேக் நீங்க காஃபி குடிச்சிருக்கீங்க அவங்க வந்து சாப்பிட்டுருக்காங்க சார் அந்த பிள்ளையை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ளஸ் 20% ஆஃபர் சார் ஸோ டோட்டலாக வந்து 6,999 உங்களுக்கு சார் 7,000 6,000 யா அஃப்கோர்ஸ் இல்லை என்கிட்ட அந்த மேடம் ஒரு காஃபி தான் சாப்பிட்டு சொன்னாங்க சாரி கம் வித் யூ ஒரு காஃபி தான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க இதில் 6,000 இருக்கு மேடம் அவங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டீங்களா இல்லையா இல்லை கேட்டோம் என்ன சொன்னாங்க காஃபி தான் சொன்னாங்க கேப்டன் என்ன சொன்னாங்க காஃபி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க காஃபி சாப்பிட்டு சொன்னாங்க அது மாதிரி என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா மில்க் ஷேக் ஒன்று பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க மேம் அவங்க இதெல்லாம் வந்து என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை நான் உங்களுக்கு சொல்லையா தேவையில்லாத பில் எல்லாம் எனக்கு வரக்கூடாது அவங்க குடிச்சதுக்கும் ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பார்த்து பேசுங்க தெரியும் நான் சொல்லணும் யூ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் திஸ் ஐ நோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அவங்க மில்க் ஷேக் குடிச்சாங்க நான் கேப்டன் யூ ஆர் லிட்டில் கன்ஃபியூஸ் ஐ திங்க் சோ நான் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன் அவங்க சாப்பிட்டாங்க தெரியுமா அதுக்கு நீங்க பில் பே பண்றேன்னு சொல்றீங்களா இல்லையா ஆமா நான் என்ன சொன்னா ஷேக்குக்கு மட்டும் தான் நான் பே பண்றேன்னு சொல்றேன் ஜஸ்ட் கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர் அது எப்படி நான் இது பே பண்ண முடியும் பீஸா இதெல்லாம் நான் எப்படி பே பண்ண முடியும் மில்க் ஷேக் குடிச்சீங்க அவங்க என்ன கேட்டிங்க நீங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் கேட்டேன் அவங்க நான் ஷேக் மட்டும் தான் சாப்பிட்டே சொன்னாங்க சோ ஷேக்குக்கும் நான் கேப்சனுக்கும் நான் அது எனக்கு தெரியாது மேம் அதுக்கு நான் நிறைய அது உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க அது மாதிரி நிறைய சாப்பிட்டுருக்காங்க அது எதுமே உங்களுக்கு சொல்லையா கேக்குறேன் அது தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் பே பண்ணிடுங்க சார் ஓகே அறிவு இருக்கா உங்களுக்கு அவ அவ்ளோ சாப்பிட்டா நீங்க தான் பே பண்ணு பண்றியா இல்லடி அவ பாக்க பாவமா நிச்சு ஒரு பையன் கேக்குறாங்க எந்த பையனா பண்ணுவான் என்கிட்ட கூட கேக்காம நீ அவளுக்கு ஓகே சொல்லிட்டே இப்ப அவ எல்லாமே சாப்பிட்டா சொல்லும்போது நீ அமைதியா இருந்தே சரி இப்ப காசு இல்லடா இல்ல அவ போய் சொல்றாளா இவன் போய் சொன்னா தெரியலையே அவ உன்கிட்ட கட்டிட்டே நீ அவ போய்டா இப்ப நீ 6000 7000 கரெக்ட்டா எப்படி கட்ட போறே நீ நானா பில் கட்டறேன்னு சொன்னே அந்த பொண்ணுக்கு நானா பில் கட்டறேன்னு சொன்னே நீ தான் சொன்னீங்க நான் நீ தான் கட்டணும் ஒரு நிமிஷம் கத்தி பேசாத எனக்கு கத்தி பேசி தெரியும் நான் பில் பே பண்றேன்னா சொன்னேன் நான் சொன்னது என்னோட கேப்சனுக்கும் இந்த மாதிரி மெடிக்கல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணேன் நான் பில் பே சொல்லிட்டேன் பில் பே பண்ணி சொல்லிட்டேன் ஏமாத்திட்டு நீங்க தான் பண்ணீங்க நான் பே பண்றேன்னு நான் சொன்னேம்மா அவங்க மில்க் ஷேக்குக்கும் என் கேப்சனுக்கும் மட்டும் தான் அது வந்து 5000 ஆகுதா உனக்கு ஒரு செகண்ட் சார் பாத்ரூம் போய்டோம் சார் பில் பே பண்ணி போங்க சார் பாத்ரூம் சார் கஸ்டமர் வெயிட் பண்ணிருக்காங்க சார் bro சைலண்டா பேசுங்க நம்ம அமௌண்ட் எடுத்து வரல என்னது இல்ல bro அமௌண்ட் எடுத்துட்டு வரலையா bro என்ன bro சார் சார் நான் விளையாடுறீங்க சார் 7000 வர எடுத்துட்டாங்க சார் காபி தான் சொன்னான் இப்போ என்ன சொல்லி எனக்கு புரியல காசு எடுத்துட்டு வரலையா என்ன சார் நம்மளோட வந்து காசு எடுத்துட்டு வந்துறீங்க அவ்வளவு அமௌண்ட் எடுத்துறோம் bro காசுலாம் எடுத்து வந்திருக்கோம் 7000 நான் எதிர்பார்த்து வரல சரி இப்போ அது நானே சார் நான் கட்டணுமா நான் வெயிட்டர் சார் நீங்க நான் ஒக்க ஓனர் கிடையாது this is the valid reason சார் ஒரு பெரிய ரெஸ்டாரன்ட்ல வந்து இப்படி சீப்பா பிஹேவ் பண்றீங்க actually வந்து என் கெஸ் கரெக்ட்னா இந்த பொண்ணு நீங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அத நான் கேக்கணும் நீங்க பிளான் பண்ணி ஏதாவது செய்றீங்களா நான் பிளான் பண்ணி செய்றேங்க நீங்க ரெஸ்டாரன்ட்ல நான் இது ரெகுலரா வர ஷாப் லிசன் நான் ரெகுலரா வர ஷாப் உங்களை பார்த்ததே இல்லைங்க நீ வெயிட்டரா இருந்தா நானே பார்த்தது இல்ல நீ இப்பதான் நானே வெயிட்டரா உன்னை பார்க்கறேன் நீ இப்பதான் என்ன ஜாயின் பண்ணிருக்க அப்ப நீயும் என்ன இப்பதான் பார்க்க முடியும் என்ன நீ பேசுற நீ என்னதான் நினைச்சு நீ யார்கிட்ட நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஃபர்ஸ்ட் நீ கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா உன் பிஹேவியரே உனக்கு முதல்ல சரியில்லை சார் 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 ஒரு நிமிஷம் புரியுங்க சார் ஒரு நிமிஷம் எப்படி ஒரு நிமிஷம் புரியுங்க நான் சொல்றேன் புரியுங்க மேடம் சார் நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க சரிங்களா அந்த டைமுக்கு வந்து சரி சரி ஹேண்டில் பண்ணும் நீங்க போய் எதாவது பெருக்கிற வேலையை பாருங்க என்ன கூட பேசிட்டு இருக்கீங்க மேனேஜர் தான் பேச அவங்க அந்த ஜாப் கொடுத்தாங்க போலீஸ் கம்பெனி கொடுங்க போலீஸ் கம்பெனி கொடுங்க நான் சொல்றேன் நீங்க பிளான் பண்ணி அந்த பொண்ணு கூட வச்சு அந்த பே பண்ணி நான் சொல்றேன் சிசிடிவி இருக்குப்பா சரியா சிசிடிவி சொல்லுங்க கேமரா பார்க்கட்டும் இப்போ என்ன பெருக்க மாட்டேன்றியா ஏன் பெருக்க முடியாது இந்த வேலைக்கு என்ன குறச்சுது நாங்க எதுக்கு பெருக்கணும் இப்படி கூட முடியாதா நாங்க எதுக்கு பெருக்கணும் ஹலோ சாப்பிட்டீங்கல காசு பே பண்ணல அப்ப வேற பண்ணுங்க நாங்க சாப்பிட்டு இந்த வேற நிறைய பேர் வராங்க இது ஒரு சூப்பரா ரெஸ்டாரன்ட் பார்த்தேனே ஐயோ பாடா இதுக்காவே பொண்ணு ரெடி பண்றது நல்ல ட்ரெஸ் போடுறது டிப் டாப்பா வருது இந்த போன் இதுனா யாருதுமா போன் யாரு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இது வரைக்கும் மைண்ட் பண்ணி தான் பேசுறேன் இதுக்கு அப்புறம் பேசணும் அவசியம் இல்ல சரிங்களா உண்மையே சொல்றீங்களா இல்ல பெருக்குறீங்களா பாத்துங்க இருக்கீங்க என்னடா டிசைட் பண்ணிக்கோங்க மேடம் மேடம் ஆக்சுவலாக அந்த துணி வந்து நம்ம கிடைக்கும் பாரம்பரியமான துணி மேம் ஸோ யார் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாமல் இதை வச்சு தான் குறைச்சி பழகுவாங்க என்ன நினைச்சு நீ பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல நீ வார்த்தையை பார்த்து பேசுங்க வார்த்தை நீ பார்த்து பேசி கேர்ள்ஸ் கிட்ட மேம் இது குறைக்க சொல்லுவாங்க தப்பா நான் நீ பேமெண்ட் பண்ண மாட்டீங்கனா குறைய சொன்னேன். ஏய் நான் பே பண்ண மாட்டேன் நான் சொன்னேனா? ஏன் கேப்சினுக்கு அந்த பொண்ணு சாஃப்ட் மில்க் ஷேக்கு மட்டும் நான் பே பண்ணுவேன். சரி கூட. ஏய் நான் அடிச்சற போற நீ பேசிட்டு போய் மேனேஜர் துணி எடுத்து ஸ்டார்ட் பண்ணு வேலைய. போடா. அப்புறம் வேலைய விட்டுட்டு போங்க. ஏய் நீ மேனேஜர் கூடு. நீ மேனேஜர் கூடு. நான் இங்க தான் இருப்பேன் நீ மேனேஜர் கூடு. நான் மேனேஜர் வந்தா மட்டும் தான் பே பண்ணுவேன். வேலைக்கார நான் நீ வந்து என்கிட்ட சொல்றியா? போ. எங்க? நீ போங்க. ஹலோ bro சீக்கிரம் இங்க பாருங்க. தொடர்ந்து ஒண்ணுமே கிடையாது. ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கூட்டணும். வரவங்க வந்து இது பண்றாங்க. பொண்ணுகிட்ட தயவு செய்து பேசிடாதீங்க. நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா வரவங்க ட்ரெயின் பண்ணிட்டு யாரும் பொண்ணுங்க பசங்க நான் எதுக்கு தொடக்கணும்? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தொடக்கணும். அதுக்கு இதையும் பண்ணணும். வரவங்கடா வெல்கம் சார் அப்படி சொல்லணும். ஓகேங்களா? அப்படினால நீங்க போய் பாருங்க வெல்கம் சார். அதாங்க 6 மணி வரை டைம். ஓகேங்களா? அது சப்போஸ் அதுக்குள்ள கட்டம் பண்ணா நாம வந்து வேலைய வந்து அப்பாயின்மென்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு வந்து டிரஸ் வந்துரும். இது ரெடி ஆயிடும். ஓகேங்களா? 5 நிமிஷம் தான் டைம். கட்டம் பண்ணா நல்லா நீ குறவே எடுத்துக்கோ. நீ வந்து சீக்கிரம் பாத்துறாரு நிறைய இருக்கும். உங்களுக்கு 10 20 நிமிஷம் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. சீக்கிரம் அந்த வேலைய பாருங்க. நான் பேசுறேன். நான் என்ன பேசலப்பா 5 நிமிஷம் டைம். அத பாத்து நான் வண்டி தரேன்னு சொல்றேன். வண்டி எடுத்துக்க மாத்திர பேசிட்டு 2 லட்சம் வண்டி அது இந்த வண்டி யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க? யாரு கேட்டா ரைட்டர் தானா? போன கூப்பிடு. அவ சாப்பிட்ட இதுக்கும் நான் கேப்சினுக்கும் நான் பே பண்றேன். வேற எதுவும்லாம் என்னால பே பண்ணிட்டேன். ஓ கண்டா மாதிரி இதுவெல்லாம் நீ பே பண்ணவனா? நீ வேலை பார்த்து கழுவி குடிச்சு போங்க. வேலை பார்த்து கழுவி குடிச்சு போங்க. கழுவி குடிச்சனா கழுவி குடிச்சு போங்கனே கழுவுறது எல்லாமே நீங்க பண்ணி தான் வேறனா. நான் ஏன்டா பண்ணேன்? ஒரு 1000 நீங்க நாளைக்கு வேணா சுத்துறாங்க. நீ உங்க சேர்த்து நீ பார்த்து பேசு. வார்த்தை ரொம்ப விட்டுட்டு இருக்கேன். பார்த்து பேசு. உன்னை நம்பி வந்ததுக்கு நீ நல்லா பண்றல. சூப்பரா பண்ணிட்டல. இல்லடி அவன் எதுவும் பண்ண நம்ம மேல தப்புடி. அவன் காஃபி தான் நீ காசு கட்டணும்னு சொன்னான். இப்படி பேசிட்டு நீ என்கிட்ட கூட கேட்காம கட்டுறேன்னு சொன்னேன். 7000 வந்தது. இப்போ நானும் சேர்ந்து உங்க கூட அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நீ பேசுறது உனக்கே புரியாதான்னு தெரியல. போதும் எங்கடி போற? ஏய் ஹலோ எங்க போறீங்க? நீங்க ரெஸ்டாரண்ட் போறீங்க? ரெஸ்டாரண்ட் பாக்க இங்க இருக்கு. இங்க போறாங்க. ஹலோ வாங்க. எங்க போறீங்க? ஓ அடுத்த கிராம வா கிளம்புற இருக்கு. ஓ இந்த சார் இங்க போய் இந்த சாரா என்ன பேச ஒண்ணு பேச வந்து உட்கார்ந்து நான் ஒரு நிமிஷம் வரேன். நீங்க எங்க போறீங்க? உட்காருங்க வாங்க. 5 நிமிஷம் டைம் கொடுத்து சீக்கிரம் உட்காருங்க. இருங்க ஆயமா கூட்டிட்டு வச்சிருக்கேன். ஒண்ணா பழைய கொடுக்கும். சக்கரம் உட்காருங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஓ எல்லாம் வந்து ஆயிடுச்சு. என்னங்க நாள் சார் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் உட்காருங்க. உட்காருங்க. நீ நினைச்சிட்டு இருக்கே உனக்கு என்ன வேலை கொடுத்தா? இல்ல வெயிட் தான் கடன் பண்ணியா? ஏய் போடா. ஒரு நிமிஷம் வாங்க. நான் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் வாங்க. இல்ல நான் சொல்ல போய் கோபப்பட கூடாது. நான் வெயிட்றத தாண்டி வந்து இது வந்து ஷோங்க. ஷோங்க பிராங்க் ஷோ. நான் பிராங்க் ஷோ நான் வந்து விசுவாசமா ஒரு பண்றாங்க. அது என்ன காபி குடிக்கிற அப்படி ஸ்டைலா யாருமே குடிக்க மாட்டாங்க. இத ஊஞ்சலே பார்க்காத மாதிரி டிங்கி டிங்கி ஆட்டிட்டி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் பைத்தியம் ப்ரோ. ஏய் ப்ரோ நான் பைத்தியம் இல்ல. நீ யார்ட்ட பேசாத. நீ யார்ட்ட பேசு. யார் நீ? முதல்ல வெயிட்டர் தானா? இப்படி பேசிட்டு இருக்க. எப்படி பேசா நீ காசு கொடுக்க மாட்டே. அவளோ ரோஸ் அப்படியே சொரண்டு என்ன வர்ணம் சார் என்ன என்ன கொடுங்க? வர்ணம் சார். என்ன ஆச்சு பாத்து? தெரியலையே பேர் தெரியலையே. அப்படி இல்லையா? ஃபாஸ்ட் ட்ராக். ஆமா ஃபாஸ்ட் ட்ராக். சரி ஓகே. வேற 2000 ரூபாய். இதுக்குடா ஃபோன் எல்லாம் தர. சரி ப்ரோ थैंक यू. நான் காசு குடுத்து வாங்க. சரிப்பா நான் என்னன்னு குடுத்துட்டு வாங்கிக்கோ. சரியா கிளம்பு. ப்ரோ 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 ஏய் பரா. ஏய் ஹரி ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒரு நிமிஷம் கை சொல்லுண்ணா. ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ தலை மாறல ப்ரோ. ஐயோ நான் முத மைண்ட் போயிட்டு இருக்கேன் இல்ல. வெரி சாரி. இந்த கேக்குமே இது ஜஸ்ட் ஒரு பிராங்க் ஷோ ப்ரோ. பிராங்க் ஷோ ப்ரோ. ஐயோ ப்ரோ அங்க பாருங்க பேடா பா. அங்க பாருங்க கேமரா இருக்கு ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. அங்க பாருங்க கேமரா. பாருங்க அது கேமரா வச்சு காய்ச்சினா என்னடா பண்ணுது? யாரா ப்ரோ ப்ரோ நான் கே நினைச்சேன் இப்படி பண்ணுவாங்க. சரி அந்த பொண்ணு உங்கள தான். ஆமா ப்ரோ. சாரி ப்ரோ வெரி சாரி ப்ரோ. ஜஸ்ட் நம்ம சேனல் பேர் குட்டி ப்ரோ. ஷோ நேம் வந்து வெயிட் பண்ணாங்க. சும்மா ஃபன்கா தான் பண்ணோம். சே பிராங்க் பண்ணி இருந்துச்சு. அவளோ குடும்பத்துக்கு திருப்பி பிரேக்கப் ஆயிடுச்சாங்க. பேசவே மாட்டேன் அப்படியா? இப்ப எங்க சும்மா நல்ல மனசுக்காரங்க. சீரியஸா நல்லா கை பிடிச்சிக்கோங்க. சரி நம்ம ஷோனை வந்து வெடிக்கிறவங்க இப்படி வெடிக்கிறோம். வாட்ச் ப்ரோ அது போல நீங்க சாப்பிட்றதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேணாம் ப்ரோ. Bro, jokes apart, hurt touch up, bro. Hurt touch, Santhosh HBK அப்படி பேசிட்டு இருக்காரு பாத்துட்டு இருப்பீங்க அதனால அது ஒரு பொண்ணு கூட நாம அப்படி தான் நடந்துக்கணும் அந்த இடத்துல தப்பா நடந்து கூடாது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஹேங்கரை வந்து ஓபன் ஆக கூடாது கொஞ்சம் ஸ்மூத்தா போய் அவன கூட பொண்ணு இருந்தாலே எப்பவுமே உன புரிஞ்சவங்க கூட உங்க லவர் கூட உங்க friend கூட போறீங்களா எப்பவுமே அங்க வந்து பொறுமையா தான் கையாளணும் என்னன்னா ஓகே இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் என்னன்னா நம்ம லடாக் வந்து இப்ப கிளம்ப போற இந்த மாசம் கண்டிப்பா கிளம்பிரோம் ஆல்ரெடி 3 மாசமா போறோம் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி நம்ம friend வெளிய வந்துட்டாப்ல வெளிய வந்தனால நம்ம வந்து ஃப்ரீயா வந்து நம்ம வர்க் பார்க்கலாம் எல்லாம் கேட்டிங்க எல்லாம் கமெண்ட் பண்றீங்க என்னடா friend வச்சு வீடியோ போட்டு இந்த வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம friend வெளிய வந்தா போதும் வெளிய வந்தாச்சு இதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம வேலைய பார்க்கலாம் அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க நம்மள வந்து வேணா ஓகே இப்போ இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருக்கும் இதுமே நெக்ஸ்ட் நிறைய பழைய வீடியோ எடுத்து வச்சிருங்க வெளிநாட்டு வீடியோலாம் போடுவதற்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குமா சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஆன் பண்ணுங்க இது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் thank you love you guys